அன்புக்குரிய சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளான அன்பின் வாழ்த்துக்கள். வேதாகம பாடங்கள் தொகுதி 4 அர்மகதோன் யுத்தம் அத்தியாயம் 6 தலைப்பு மகா நீதிமன்றம் முன் பாபிலோன் அவளது குழப்பம் மத சம்பந்தமானது. பக்கம் 259 முதல் 264 வரை. பேதுரு கூறுகிறதாவது, தேவன் பட்சபாதம் உள்ளவர் அல்ல என்றும், எந்த ஜனத்தினாலாயினும் அவருக்கு பயந்திருந்து நீதியை செய்கிறவன் எவனோ அவனே அவருக்கு உகந்தவன் என்றும் நிச்சயமாய் அறிந்திருக்கிறேன். முதலில் தேவனுக்கு பயப்படவும், பிறகு அதோடு கூட நீதியை செய்கிறவனே தேவனுக்கு எவ்விடத்திலும் என்றென்றும் உகந்த குணாதிசயமுடைய மனிதனாக இருக்கிறான். ஆனால் தேவனுக்கு பயப்படுதல் என்பது அவரை தவிர வேறு யாரையும் வணங்காமல் இருப்பது என்கிற எண்ணம் கிறிஸ்தவத்துக்கு இல்லை. எந்த அளவுக்கு ஒருவன் தன்னை தனது பாரம்பரிய மதத்திலிருந்து விடுவித்துக் கொள்ளுகிறானோ அதன் மூலமாக அல்ல, அதற்கு பதிலாக எந்த அளவுக்கு உண்மையான தெய்வீக ஆராதனைகளுக்கு மாறி உயர்கிறானோ அந்த அளவுக்கு தேவனுக்கு உகந்தவனாயிருப்பான். ஆகவே எந்த பாரம்பரிய மதமும் தான் ஒழுங்காக இல்லாதிருந்தாலும் தன்னை ஒரு உண்மையான மதமே என்று சொல்லிக்கொள்ள கூடுமா? கிறிஸ்தவம் அதற்கு இல்லை என்கிற பதிலை தருகிறது. கிறிஸ்துவை குறித்து கேள்வியே படாதவருக்கும் கூட கிறிஸ்தவம் வரையறையில்லாத எல்லையற்ற நம்பிக்கையை கரிசனத்துடன் பேசுகிறது. எனவே நிச்சயமாய் கிறிஸ்தவர்கள் இந்த வார்த்தைகளை பிடித்து கொண்டு அதன் அளவிட முடியாத மதிப்பிற்கிணங்க அதை வாஞ்சையுடன் போற்றுவர். ஆனால் மனுக்குலத்தில் வழிமாறி போன மதங்களோடு எந்தவித உறவையும் சகித்து கொள்ளும் நோக்குடன் இது நம்மை வழிநடத்துவதாக நாம் தவறாக எடுத்து கொள்ளக்கூடாது. அந்த மதங்கள் வேதத்தின் எந்த இடத்திலுமே பரிதாபத்திற்குரியதும் இருட்டில் தேவனை தடவியும் கண்டதாகவும் வர்ணிக்கப்படவில்லை. ஒட்டுமொத்தமாக அவைகள் யாவும் மேல் நோக்கி அல்ல, ஆனால் கீழ் நோக்கி தட்டு தடுமாறி போய்க் கொண்டிருப்பவர்களாகவே விவரிக்கப்படுகின்றன. கிறிஸ்தவத்தை பொறுத்த மட்டில் அவைகள் உதவி செய்பவைகள் அல்ல, ஆனால் தடங்கள் செய்பவைகளே. அவைகளின் ஆதரவாளர்கள் வேரையும் பாறையையும் பிடித்து மூழ்கிக் கொண்டிருக்கும் மனிதரை பின்பற்றுவதைப் போல குருட்டாட்டமாகவே பின்பற்றுகின்றனர். இது இவர்களை நிச்சயம் ஆற்றின் ஆழத்திற்கே கொண்டு செல்லுமே அன்றி கரை சேர்க்காது. தவறான மதங்களில் இருக்கும் சிறு சத்தியம் உதவி செய்யக்கூடும், ஆனால் அந்த மதங்கள் எவ்விதத்திலும் அவர்களுக்கு உதவாது என்பது சத்தியம். இந்த பொய்யான மதங்கள் தங்களிடையே இருக்கும் கொஞ்சம் சத்தியத்தையும் நெருக்கி மாய்த்துவிடவே தனது சக்தி முழுவதையும் செலவிடுகிறது என கிறிஸ்தவம் கூறுகிறது. ஆகவேதான் ரோமர் முதல் அதிகாரத்தில் சரித்திர சீரழிவு பொய் மதங்களை பாதிக்கின்றதாக பொதுவாக காட்டப்பட்டுள்ளது. அவர்கள் மேல் நோக்கி வளர்கிறவர்களாக இருப்பின் மென்மேலும் வளர்ந்திருப்பார்கள். ஆனால் பவுல் போதிக்கின்றபடி அவர்கள் மென்மேலும் கீழ் நோக்கி செல்லுகிறவர்களாக இருக்கிறார்கள். கிறிஸ்தவத்தின் போக்கு தன்னை தவிர பிற மதங்களின் மீது பொதுவானதாகவும் பூரணமானதாகவும் நிலையானதாகவும் சமாதானமாகாத போக்குடன் இருக்கிறது. ஆகவே இந்த பொய் மதங்களின் ஆதரவாளர்கள் எவ்விதத்திலும் எவ்விடங்களிலும் உள்ள அவர்கள் மீது கிறிஸ்தவத்தின் போக்கு அவர்கள் கிருபை இரக்கம் சமாதானம் நிறைந்தவர்களாயிருந்தாலும் விடப்படுவதில்லை. இந்த மதத்தை ஏற்றுக்கொள்ளும் எத்தனையோ பேர் தீர்க்கப்படாத எத்தனையோ பிரச்சனைகளை கிறிஸ்தவ மதம் விட்டு வைத்திருக்கிறது என்பதை கண்டு கொண்டிருக்கின்றனர். நியூயார்க் பட்டணத்தை சேர்ந்த போதகர் ஜேம்ஸ் டிவைன் என்பவர் கூட கிறிஸ்துவின் விலையேற பெற்ற இரத்தத்தால் வரும் மீட்பை குறித்த போதனையை மிக தெளிவாக பிற மதங்களிடையே கிறிஸ்தவர்களின் செய்தியாக பேசியுள்ளார். அவர் கூறியது, நாங்கள் இப்போது மிகவும் மறைபொருளான போதனையாகிய பாவ நிவாரணத்தை குறித்த மற்றொரு அடிப்படை சத்தியத்தை உங்களுக்கு கொண்டு வருகிறோம். பாவம் என்பது ஒரு மறுக்க முடியாத காரியமாக இருக்கிறது. இது யாவராலும் அறிந்து ஏற்றுக்கொள்ளப்பட்டதுமாயும் இருக்கிறது. அதுவே அதற்கு ஒரு சொந்த சாட்சியாய் இருக்கிறது.
அது மட்டுமன்றி தேவனுக்கும் மனிதனுக்கும் இடையே ஒரு தடையாகவும் இருக்கிறது. பாவமானது தன் அருவறுப்புடனும் தன் எதிர்ப்புடனும் தன் பயங்கர தரக்குறைவுடனும் தன் நம்பிக்கையற்ற அழிவுடனும் தெய்வீக பரிசுத்தத்தோடு நீதியான அரசாட்சியில் இணைய முடியாது. தேவனால் பாவத்தை சகித்து கொள்ளவோ அல்லது அதனோடு எந்த சந்தர்ப்பத்திலும் ஒத்து போகவோ அல்லது தாம் இருக்கும் ஸ்தலத்தில் அதற்கு இடம் கொடுக்கவோ முடியவே முடியாது. அதோடு கூட அவர் சமரசப்படவே முடியாது. அவர் அதை தண்டித்தே ஆக வேண்டும். பாவத்தோடு கூட அவர் விருந்து உபசாரம் செய்ய முடியாது. அதை தண்டித்தாக வேண்டும். அவர் அதை கண்டுகொள்ளாமல் இருக்க முடியாது. அவர் அதை ஜெயம் கொள்ளவே வேண்டும். அவர் அதற்கு நீதியான அந்தஸ்தை கொடுக்க முடியாது. அதற்கு நிச்சயம் கொடுக்கப்பட வேண்டிய தண்டனையுடனே அதை சந்திக்க வேண்டியுள்ளது. தேவனுடைய பாவ நிவாரணமானது மிகவும் நேர்த்தியான நியாயத்தை நிலைநிறுத்தும் வழிமுறையாக இருக்கிறது. இது நிரந்தரமானது. இந்த உலக தோட்டத்திற்கு முன்பே தமது சுய எண்ணத்தினால் பாவத்திற்கு பரிகாரமாய் ஒரு பலியை உண்டாக்கினார். இதை அவர் இயேசு என்பவரால் செய்கிறார். கிறிஸ்துவின் பிறப்பு, ஜீவன், வாழ்வு, மரணம் மற்றும் உயிர்த்தெழுதல் யாவுமே மெய்யான சரித்திரத்தின் பகுதியில் ஒரு முக்கிய இடத்தை பெறுகிறது. மேலும் அவரது முழுமையான கீழ்ப்படிதலின் நீதியும் தயவை பெறும் சக்தியும் பலியினால் ஒப்புரவு செய்யும் பணியில் ஒரு அளவிட முடியாத மதிப்பை பெறும்படியான மறைபொருளான பொருளாய் மாறிவிட்டது. கிறிஸ்து ஒரு பதிலீடாக தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டார். அவரது கீழ்ப்படிதலின் சிறப்பும் அவரது பலியினால் உயர்த்தப்பட்ட மேன்மையும் விசுவாசத்திற்கு உரியதாய் இருக்கின்றன. பாவியும் தாழ்மையானவரும் பாவத்தின் நிமித்தம் மனம் வருந்துகிறவரும் தங்கள் இரட்சகராய் மத்தியஸ்தராய் தங்கள் மீட்பராய் ஏற்றுக்கொண்டு கிறிஸ்து மத்தியஸ்தம் செய்து ஈடு கொடுத்ததினால் தேவனிடமிருந்து பெற்றுக்கொள்ளக்கூடிய வாக்குத்தத்தை விசுவாசிக்கிறார்கள். கிறிஸ்துவின் வாக்குத்தத்தங்களையும் உறுதிமொழிகளையும் நம்பி தேவனுடைய மாறாத அன்பின் வெகுமதியையும் கிறிஸ்துவின் மத்தியஸ்த பணியின் பலன்களையும் தேவனிடமிருந்து பெறுகின்றனர். இதுவே ஒப்புரவாகுதலையும் மன்னிப்பையும் அடையும் தேவனுடைய பாதையாக இருக்கிறது. இதுவே அவர் தாமே நீதியுடன் இருப்பதற்கும் பாவிகளை நீதிமான் ஆக்குவதற்கும் அவர் வைத்திருக்கும் பாதை. இங்கே மறுபடியும் ஞானத்தின் இரகசியத்தை அதன் உன்னதமான விளக்கத்துடன் நாம் பெறுகிறோம். இதுவே சுவிசேஷத்தின் உயிர்நாடியாய் இருக்கிறது. அது இரகசியமான அன்புடன் துடிக்கின்றது. அது தெய்வீக சுகத்தின் வர்ணிக்க முடியாத வேதனையோடு துடிக்கிறது. அது ஆட்சியின் முழு திட்டத்தோடு ஒரு விசேஷமான உறவு முறையை கொண்டிருக்கிறது. அது மனித அறிவுக்கு எட்டாத மறைவான செயலாக இருக்கின்றது. ஆனால் சரித்திரத்தின் வாயிலாக அது ஒரு உயிரோட்டமான தொடரை அளிக்கிறது. மேலும் அது கிறிஸ்தவத்திற்கு ஒரு தன்னிகரற்ற முக்கியத்துவத்தையும் அழிவில்லாத சக்தியையும் கொடுக்கிறது. ஏனெனில் கிறிஸ்தவம் பாவத்தை அதன் துன்பங்களிலிருந்து விலக்குகிறது. அதற்கான பரிகாரமானது முழுமையும் முடிவுமாக இருக்கிறது. கிறிஸ்தவமானது தேவனுடைய பெயரால் பேச வேண்டும். தான் இருப்பதற்கு அது அவருக்கு கடன்பட்டிருக்கிறது. அவரை வெளிப்படுத்துவதே அதன் வல்லமை மற்றும் மேன்மையின் ஆழமான இரகசியமாயும் இருக்க வேண்டும். தன் சொந்த பொறுப்பில் அல்லது சொந்த ஞானத்தில் சாதாரணமாய் பேசுவது அதற்கு அவமானத்தை கொடுக்கும். பரிணாம தத்துவம் அதற்கு இல்லை. தேவனிடமிருந்து பெற்று அளிப்பதற்கு அதற்கு ஒரு செய்தி உண்டு. அது ஒரு தத்துவம் அல்ல. அது ஒரு மதம். அது பூமியில் பிறந்தது அல்ல. அது தேவனால் உருவாக்கப்பட்டது. அது மனுஷனிடமிருந்து அல்ல, தேவனிடமிருந்து வருகிறது. அது அவரது ஆழ்ந்த வல்லமையுடன் உயிரோடு இருக்கிறது. அவரது அன்பில் ஊக்கமாகவும் அவரது நன்மைகளின் கிருபையுடனும் அவரது ஒளியுடனும் பிரகாசிக்கிறதாகவும் அவரது சத்தியத்தால் ஊக்கம் பெறுகிறதாகவும் அவரது ஞானத்தால் நிரம்பியதாகவும் ஆவிக்குரிய சுகத்தின் பலனாலும் மேன்மையான அதிகாரத்தின் வல்லமையினாலும் ஊக்குவிக்கப்பட்டதாயும் இருக்கிறது. அதற்கு மனுஷரிடம் அவர்களை எவ்விடத்தில் எப்பொழுது பார்த்தாலும் ஒரு முக்கியமான பணி உண்டு. அது சிருஷ்டிப்பை போல் அத்தனை மேன்மையானது. அது ஆவிக்குரிய காரியங்களைப் போல் அத்தனை ஆச்சரியமானது.
நித்தியத்தை போல அத்தனை இரகசியமான அர்த்தங்கள் நிறைந்தது. தான் மனிதனாக வந்தது முதல் பகலின் வெளிச்சம் வீசி வருகிறவரும் அவரது வருகைக்கு முன்னரே வெளிச்சத்தின் எல்லா கிரகங்களும் ஒளி வீசுகிறவரும் ஆகிய மாபெரும் போதகரும் இரகசியங்களை வெளிப்படுத்துகிறவரும் ஆகியவரின் சிறப்பியல்புகளின் மீதே அது தன் முழு கவனத்தையும் வைத்திருக்கிறது. கவனம் ஒளி வீசிடும் மையத்தின் மேலும் இருக்கிறது. இதனைத் தொடர்ந்து வரும் பகுதிகளை பக்கம் 264 முதல் அடுத்த பாகத்தில் காணலாம். சகோதரிகள் அனைவருக்கும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளான அன்பின் வாழ்த்துக்கள். வேதாகம பாடங்கள் தொகுதி 4 அர்மகதோன் யுத்தம் அத்தியாயம் 6 மகா நீதிமன்றம் முன் பாபிலோன் அவளது குழப்பம் மத சம்பந்தமானது. பக்கம் 264 முதல் 271 வரை. முழுமையான எளிமையான நேர்மையும் உயர்வான அந்தஸ்தும் இனிமையான சுயநலம் இன்மையுமே அதன் உயிர் மூச்சாயிருக்கிறது. ஒப்பிட்டு பார்த்து சவால் விடுவதை விட ஆசீர்வாதத்தை பகிர்ந்தளிப்பதே அதன் நோக்கம். தன்னுடைய ஆதாயங்களை அளிப்பதற்காக தான் உண்மையான ஒன்று என்று நிலைநிறுத்திக் கொள்ளுவதில் அது அத்தனை ஆர்வம் காட்டவில்லை. இருதயங்களை பிடிக்கும் பாதையில் ஜெயிக்க வேண்டும் என்பதற்காக தன் மேன்மையான மதிப்பை காத்துக்கொள்வதில் ஆர்வம் காட்டவில்லை. அது யாரையும் நிந்திக்கும் எண்ணம் கொள்வதில்லை. அது தன் எதிராளியை இழிவுபடுத்தவோ புண்படுத்தவோ செய்யாமல் அதற்கு மாறாக அன்பிலே தாழ்ந்து தன் சொந்த மேன்மைகளால் பிறரை கவர்ந்து தன் சொந்த ஒப்பில்லாத சிறப்பின் பரிசுத்தத்தால் ஈடுகட்டும். அது தன்னில் தானே எதிராளியுடன் போராடும் தன்மையற்றதாயிருக்கிறது. அதனை யாரும் நிந்திக்க வேண்டிய அவசியம் இல்லை. அது யாரையும் அலட்சியப்படுத்தி ஒதுக்கிவிட முடியும். அது அராஜகமான ஆயுதம் எதனையும் ஏந்துவதில்லை. அதனை எதிர்த்து யாரும் வாதிடும் வகையிலும் அது இல்லை. அது வஞ்சிக்கவும் தந்திரமான காரியங்கள் செய்யவும் தகுதியற்றது. அது கபட்டுத்தனத்தை வெறுத்து ஒதுக்குகிறது. அது எப்போதுமே தன் மென்மையான தகுதியின் மீதே நம்பிக்கை வைத்து தன் எல்லா உரிமைகளையும் கேட்டு மதிக்கும் அதிகாரத்தின் மீதே ஆதாரப்பட்டிருக்கிறது. அதன் ஆச்சரியமான சாட்சியம் ஆளுகையை தவிர வேறு ஒன்றும் இல்லை. பலவீன விசுவாசிகளுக்கு உதவும் ஒரு அடையாளமாக இருந்தது. இரக்கத்தின் சுபாவத்தால் அது ஒரு சலுகையை அளித்துள்ளது. மாட்சிமை பொருந்தியது என்று எவ்வளவுக்கு எவ்வளவு கூறுகிறார்களோ அவ்வளவிற்கும் ஆச்சரியமான இரக்கத்தையே மறைமுகமாய் தெரிவிக்கிறது. நாம் தெய்வீக வல்லமையின் அளவிட முடியாத பொக்கிஷங்களை நினைவு கூறும் போதும் மனதை பாதிக்கத்தக்க திகைப்பூட்டும் அடையாளங்கள் அற்புதங்கள் பெருகுவதால் இறைப்பாறுதல் பெறும்போது இறுக்கமான பாதுகாப்பின் வல்லமையையும் முற்றிலும் விசேஷமான பிரமிக்கத்தக்க கீர்த்தியையும் நாம் உணர்ந்திருக்கிறோம். கிறிஸ்தவ வரலாற்றின் இரகசியமானது கிறிஸ்தவ மதத்தின் மூலதனத்திற்கு ஒரு விசேஷமான வழியாய் உபயோகப்பட்டிருக்கிறது. அது அடிக்கடி மிகவும் வேதனையோடு செய்யப்படும் விசுவாசத்தின் மீதான வலுவாய் இருக்கிறது. நமது பரிசுத்த மதத்தில் காணப்படும் பொதுவான முன்னேற்றத்திற்கு பலவீனத்தையும் சமாளிக்கும் வலிமை இல்லாததையும் கவனிக்க வேண்டும். காலங்களின் தெய்வீக ஏற்பாட்டை குறித்த ஒரு புரிந்து கொள்ளுதல் இன்னும் வராதவர்களுக்கு இப்படி இருப்பதே அவசியமாயிருக்கிறது. சந்தேகமே இன்றி தேவன் தமக்கென்று காரணங்களை வைத்திருக்கிறார். ஆனால் அந்த இடைக்காலத்தில் கிறிஸ்துவுக்குள் ஒரு இரகசியமான அடக்கம், ஒரு அதிசயமான பொறுமை, ஒரு லேசான சமாளிப்பு, ஒரு காரணத்தோடு கூடிய கட்டுப்பாடு என்கிற மனோபாவத்தை உணராமல் இருக்க முடியாது. தெருக்களில் கேட்கப்படும் அளவுக்கு தன் குரலை உயர்த்தவில்லை. பொங்கி எழவும் இல்லை. நூற்றாண்டுகள் பல போய்விட்டன. ஆனால் கிறிஸ்தவம் உலகின் ஒரு பகுதியை மட்டுமே தொட்டிருக்கிறது. ஆனால் எங்கே தொட்டாலும் அது உருமாறுகிறது. அது அனாவசியமான உலக காரியங்களை அலட்சியப்படுத்தி ஆவிக்குரிய தொடர்பினால் தனிப்பட்ட ஆத்துமாக்களை சம்பாதிக்கும் ஜெயமே தகுதியானதாக காணப்படுகிறது. பிற மதங்களோடு அதன் உறவானது ஒரு தனிப்பட்ட கட்டுப்பாடாகவே உருவகப்படுத்தப்படுகிறது. மேலும் அதன் வளர்ச்சியானது ஒரு ஆடம்பரமற்ற கௌரவமாக குறிப்பிடப்படுகிறது. ஏனெனில் அது
தன் சிருஷ்டிகரான தேவனுடைய அதிமேன்மையான மனோபாவத்துடனே இசைந்து ஒத்து போகிறது. ஆகவே எதிர்த்து போராடும் பொதுவான கருத்திலிருந்து முற்றிலும் புறம்பான இந்த செய்தியை குறித்து பேசுவது நமக்கு சரியே. வெறும் ஆடம்பரமும் பிரமிப்பும் நிறைந்த முறைகளில் முற்றிலும் மாறுபட்ட வெறும் உபாயங்கள் யாவும் அறவே நீக்கப்பட்ட போலித்தனம் அல்லது பொய் முகத்திற்கெல்லாம் முற்றிலும் அப்பாற்பட்டதாக இருக்கிறது. உலகத்தின் அதிகாரம் அல்லது சமுதாய புகழ்ச்சி இவற்றில் ஆர்வம் காட்டாமல் ராஜரீக அரியணையில் ஒரு இருக்கையை காட்டிலும் தாழ்மையான இருதயத்தில் ஒரு இடத்தை பெறுவதிலேயே அதிக அக்கறை காட்டி ஆத்துமாவின் அன்பை பெறுவதிலேயே குறியாக இருக்கிறது. குணாதிசயங்களின் ஒழுக்கமான மாறுதல்களை பெறுவதிலும் தன்னுடைய சொந்த உணர்வுகளும் தத்துவங்களும் மனிதனின் ஆவிக்குரிய வாழ்வில் ஆதிக்கம் செய்தாக வேண்டும் என்கிறதே நோக்கமாய் இருக்கிறது. மேலும் அது பிற மதங்களை குறித்து சற்றும் ஆட்சேபமற்ற தன் சொந்த சொற்களால் ஈடில்லாத வெளிப்படையான எளிமையுடன் பேசுகிறது. அறியாமல் ஆராதனை செய்யும் பழைய அத்தேனே பட்டணத்தாரை போன்று இருக்கும் சந்தேகத்திற்கே இடமற்ற உண்மையான தங்கள் சுய குற்ற உணர்வையும் நேர்மையுடன் நியாயத்துக்கான போராட்டத்தில் இருக்கும் அநேக தீவிரமானவர்களை அது ஏற்றுக்கொள்ளுகிறது. அதுவே தனது உரிமை என்று கண்டித்து அதிகாரத்துடன் அறிவுறுத்துகிறது. மாஸ்மேடை மீது நாகரீக வளர்ச்சியடைந்த விக்கிரக ஆராதனைக்காரர் முன்பு பவுல் பேசியதைப் போல உலகம் ஏற்கனவே முன்குறிக்கப்பட்ட நாளில் நியாயம் தீர்க்கப்பட வேண்டும் என்றும் யாரால் நியாயம் தீர்க்கப்படும் என்றுமே பேசியது. மறுக்க முடியாத மாறாத குரலுடன் மறுபடியும் மனம் திரும்புதலுக்கே அது அழைத்தது. அது நீதி தவறாத நிலையை ஏற்பது அவசியம். அர்ப்பணிப்பையும் உண்மையையும் கணத்தையும் தாழ்மையையும் அது நிர்பந்திக்கிறது. இவை யாவையும் மிக அற்புதமான சலனமற்ற ஆணித்தரமான குரலோடு செய்கிறது. இது அவ்வப்போது தனது உரிமையை வாதத்தோடும் மென்மையாகவும் அறிவுறுத்துகிறது. மேலும் தான் எல்லாவற்றிலும் ஒரு தெளிவான பெருத்த சத்தத்தோடும் செல்வாக்கோடும் கூடிய விட்டு கொடுக்காத குரலில் கிறிஸ்தவத்தின் ஸ்தாபகரும் எப்போதும் யாருடைய நாமத்தினால் பேசுகிறதோ அந்த உன்னதமானவரை வெளிப்படுத்த வேண்டியதாய் இருக்கிறது. தன் செய்தியை அது ஒரு அசைக்க முடியாத நம்பிக்கையின் ஒளியோடும் ஆளுமையோடும் வெளியிடுகிறது. தன் அந்தஸ்தை குறித்த ஆர்வமோ புறம்பான காரியங்களை குறித்த எந்த அக்கறையோ தற்பெருமையோ போட்டி போடும் தரக்குறைவான எண்ணமோ இல்லாதிருக்கிறது. ஆனால் அதற்கு மாறாக அது சர்வசாதாரண இயல்பான ஈடு இணையில்லாத அளவற்ற மேன்மையுடன் பேசுகிறது. இது விரைவிலேயே பகைமையை விளக்கி கடைசியில் தீய எண்ணமும் துரோகமும் அற்ற இருதய அர்ப்பணிப்பை வற்புறுத்தவும் அதை வாஞ்சித்து நேசிக்கவும் செய்யும்படியாய் அறைக்கூவல் விடுக்கிறது. சத்தியத்தை பாதுகாக்கும்படி பேசிய மிகவும் மேன்மையான பேச்சுக்களில் ஜெர்மனியை சேர்ந்த மேன்மை பொருந்திய கவுண்ட் போஸ்டோஃபு என்பவரது பேச்சு இருந்தது. அது கீழ்வருமாறு: தன் சொந்த மதத்தை மிகவும் துச்சமாய் எண்ணுகிறவர் எவரும் இங்கில்லை என்று எண்ணுகிறேன். இந்த பேரவை முடியும் முன்னரே அங்கிருக்கும் முரண்பாடுகளை அவர் நிச்சயம் புரிந்து கொண்டார். இது அதற்கும் முன் பேசப்பட்டது. நான் ஒரு தனிப்பட்ட கிறிஸ்தவ சுவிசேஷகராகவே இங்கு வந்திருக்கிறேன் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். எல்லா மதமும் சமமே என்கிற எந்த கருத்தையாவது இந்த பேரவை குறிப்பிடும்படியாய் நான் நினைத்திருந்தால் நான் இங்கு காலடியே வைத்திருக்க கூடாது. அது நேர்மையானதும் சரியானதாக இருக்க வேண்டும் என்பது மட்டுமே அவசியம். நானும் இவ்விதமான கருத்தை தவிர வேறு எதையும் ஒத்துக்கொள்ள இயலாது. வேதம் மாத்திரமே உண்மையாக இருக்க வேண்டும் என்று நம்புகிறேன். மட்டுமன்றி புராட்டஸ்டன்ட் கிறிஸ்தவ மதம் ஒன்றே உண்மையானதும் இதை எவ்விதத்திலும் விட்டு கொடுக்க நான் விரும்பவில்லை. இந்த பேரவையில் கூடியிருக்கும் யாவருமே மாபெரும் முக்கியமான கோட்பாடுகளில் தனித்து வேறுபட்டவர்களாய் இருக்கிறோம் என்பதை நாம் மறுக்க இயலாது. இந்த வேற்றுமைகள் எவ்விதத்திலும் கடந்து வரக்கூடியவைகள் அல்ல என்பதை ஒப்புக்கொள்ள வேண்டும். ஆனாலும் ஒவ்வொருவருக்கும் தனிப்பட்ட முறையில் விசுவாசிப்பதற்கு உரிமை உண்டு என்ற நம்பிக்கையில் நாம் கூறுகிறோம். தங்களுடைய சொந்த விசுவாசத்தை காத்துக்கொள்ள போராடும்படியாய் நீங்கள் யாவரையும் இங்கு அழைக்கிறீர்கள். பவுலானவர் ரோம நீதிமன்றத்தின்
பிரதிநிதிகள் மற்றும் யூத ராஜாவான அகரிப்பாவின் முன் நின்றபோது கொண்டிருந்த அதே விதமான வாஞ்சையோடு நான் என்னை பொறுத்தவரையில் உங்கள் முன் நிற்கிறேன். நான் இருக்கின்ற வண்ணமாகவே ஒட்டுமொத்தமாய் நான் கூறுவதை கேட்கும் தேவனோடு பேசுகிறேன். இந்த பிணைப்பை தவிர வேறு எதையும் என்னால் கூற முடியாது. நான் மிகவும் சுதந்திரமாய் இருப்பதற்காய் தேவனை துதிக்கிறேன். நான் நினைக்கும் வண்ணமாய் என் கொள்கைகள் தழுவிக்கொள்ள என்னை தடை பண்ணுகிற என்னுள் இருக்கிற தவறுகளையும் குறைகளையும் தவிர மற்றவைகளுக்காக நான் துதிக்கிறேன். நாம் சகிப்புத்தன்மையை காட்ட இயலாதவர்களாயிருப்பின் நாம் எதற்காக ஒன்று கூடுகிறோம்? சகிப்புத்தன்மை என்கிற வார்த்தையானது அநேக வேறுபட்ட அர்த்தத்தில் உபயோகப்படுத்தப்படுகிறது. புருஷிய மன்னரான ஃபெட்ரிக்கின் வார்த்தைகளின்படி என்னுடைய நாட்டில் அவரவரது சொந்த பாணியில் எல்லோருமே பரலோகத்துக்கு போய்விடலாம் என்பது அதிகபட்ச அரசாங்க அதிகாரத்துடன் கூறப்பட்டதாக இருப்பினும் நாம் அதை மிகவும் மேன்மையானதாக ஒப்புக்கொள்ள இயலாது. இவர் கூறுகிறபடி ஏற்றுக்கொள்ளப்பட்டிருந்தால் எவ்வளவோ இரத்தம் சிந்துதலையும் எத்தனையோ கொடுமைகளையும் இந்த உலகம் தவிர்த்திருக்க கூடும். ஆனால் இந்த கடைசி நூற்றாண்டின் போது நிலவுகிற மத வேறுபாடுகளின் வெளிப்பாடு இவ்விதமாய் இருக்குமாயின் அதுவும் வோல்டேரின் நண்பரான பேரரசின் சபையானது கூறுமாயின் அதை நாம் ஏற்றுக்கொள்ள கூடாது. கலாத்தியருக்கு எழுதிய நிருபத்தில் பரிசுத்த பவுல் வேறு எந்த போதனையையும் நிராகரிக்கிறார். ஒருவேளை அது பரலோகத்திலிருந்து தேவதூதரே வந்து போதித்தாலும் சரி, கிறிஸ்தவர்களாகிய நாம் ஜீவிக்கிற நம் இரட்சகரான நம் ஆண்டவருக்கு ஊழியராயிருக்கிறோம். நமக்கு அவர் போதித்திருக்கும் சத்தியத்தை யாரிடமும் விட்டு கொடுக்க நமக்கு உரிமை இல்லை. மனுக்குலத்துக்கு அவர் அளித்திருக்கும் செய்தியை நிறுத்தி வைப்பதற்கோ அல்லது அதை முக்கியமற்ற ஒன்றாய் நினைக்கவோ கூட உரிமை இல்லை. நாம் அனைவருமே பிறரை தங்களுடைய கொள்கைகளுக்கு இழுக்கும் நோக்குடனேயே இங்கு கூடியிருக்கிறோம். இது சமாதானத்துக்கு பதில் போருக்கான ஒரு பேரவையாக இல்லாதிருக்குமோ? இது நம்மை இன்னும் அருகே நெருக்கமாய் அழைத்து வருவதற்கு பதில் இன்னும் தூரமாய் தள்ளி வைத்து விடாதா? ஆனால் ஆவிக்குரிய முறைகளில் தற்காக்கவும் பிரச்சாரம் செய்யவும் இந்த மாபெரும் முக்கிய சத்தியத்தை பிடித்து கொண்டால் மட்டுமே முடியும் என்று நான் கருதவில்லை. ஆவிக்குரிய ஆயுதங்களோடு நடத்தப்படும் ஒரு நேர்மையான போரானது தன் எதிராளியை இகழ வேண்டிய அவசியம் இல்லை. அதற்கு மாறாக அநேக சமயங்களில் அது அவர்களை இன்னும் நெருக்கமாக கொண்டு வருகிறது. மத சுதந்திர உரிமை என்கிற இந்த மாபெரும் கொள்கையானது பொதுவாக ஏற்றுக்கொள்ளக்கூடியதாகிவிட்டால் இந்த பேரவையானது சரித்திரத்தின் ஏடுகளில் என்றென்றும் நினைவூட்டும் வகையில் பொறித்து வைப்பதற்கு போதுமானதை செய்துவிட்டதாக நான் எண்ணுகிறேன். நம் ஒவ்வொருவரின் இதயத்திலும் ஒரு ஒளி உதயமாகிறது. இதை பொறுத்த மட்டில் 19ஆம் நூற்றாண்டு நமக்கு பெரும் முன்னேற்றத்தை கொண்டு வந்திருக்கிறது. ஆனாலும் உலகமே ஒப்புக்கொள்ளும் வகையில் இந்த மாபெரும் கொள்கையான சுதந்திர மத உரிமையின் முன் 20ஆம் நூற்றாண்டில் நுழைவதற்கு நாம் சிரத்தை எடுக்க வேண்டியிருக்கிறது. இந்த பேரவையின் பொதுவான கண்ணோட்டத்துக்கு மாறான குறிப்பிடும்படியான ஒரு சொற்பொழிவை கனடாவைச் சேர்ந்த திரு கிராண்ட் என்பவர் கொடுத்தார். அவர் கூறியதாவது, இந்த மத பேரவையை நாம் பெரிய காரியம் ஏதோ செய்ய போகிறோம் என்கிற எண்ணத்தில் துவக்காமல் தாழ்மையும் பாவத்தை மற்றும் தோல்விகளை குறித்த மேட்டிமையற்ற குற்ற உணர்வோடு துவக்க வேண்டும் என்றே எனக்கு தோன்றுகிறது. இந்த சத்தியத்தின் முன்பாக இவ்வுலகத்தார் ஏன் விழவில்லை? அதற்கான தவறு நம்முடையதே. அப்போஸ்தலர் பவுல் தேவன் வழிநடத்திய ஆச்சரியமான சரித்திரத்தை பின்னிட்டு பார்த்து அதன் கோட்பாடுகளுக்கெல்லாம் திறவுகோலாக இதை கண்டார். அதாவது யெகோவா தேவனானவர் கீழ்ப்படியாத முறுமுறுக்கும் ஜனங்களுக்காக தன் கரத்தை எப்பொழுதும் நீட்டிக்கொண்டிருந்தார் என்பதே. அதுவும் எப்போதுமே நீதிமான்கள் மீந்தவர்கள் உண்டு. இஸ்ரேல் தேசமானது யெகோவாவை புரிந்து கொள்ளவே இல்லை. ஆகவே தன் சொந்த உன்னதமான பணியை புரிந்து கொள்ளவும் தவறிவிட்டது. பரிசுத்த பவுல் ஒருவேளை இப்போது இருப்பாராகில் 19ஆம் நூற்றாண்டின் கிறிஸ்தவ ராஜ்யத்தை குறித்த அவ்விதமானதொரு துக்ககரமான பாவ அறிக்கையை சொல்லியிருக்க மாட்டாரா? நம் கிறிஸ்தவ மதத்தை தாழ்த்தி நம்மை சிலுவையில் அறைவதற்கு பதில் கிறிஸ்தவ மதத்தை குறித்து நாம் பெருமைப்படுகிறோம் என்று சொல்லியிருக்க மாட்டாரா? கிறிஸ்தவம் நம்மை மேற்கொள்ள அனுமதிப்பதற்கு பதிலாக
நாம் அதை மேற்கொண்டு விட்டதாக பெருமைப்பட்டு கொண்டிருக்கிறோம். அது நெறிமுறை மற்றும் ஆவிக்குரிய ஒழுங்குகளுக்கிடையே ஊடுருவி எளிமையான வழியில் அதை எடுத்துரைத்து முழுமையாய் அதை சீர்தூக்கி பார்க்கிறதா என்று நோக்குவதை விட்டுவிட்டு அதற்கு பதிலாக நமது ஆவிக்குரிய மற்றும் நெறிகளின் முறைமைகளிலிருந்து அதை ஒதுக்கி தள்ளி வைத்து விட்டோம். இதனால் நாம் அதனுடைய மகிமையை மறைத்து அதன் வல்லமையின் புகழை மங்க செய்து விட்டோம். ஆகவேதான் நம் இரட்சகர் இடைவிடாமல் தன் கரங்களை கீழ்ப்படியாத முறுமுறுக்கும் மக்களுக்காக நீட்டினேன் என்கிறார். ஆனால் ஜெயம் கொள்ளுவதற்கான ஒரே ஒரு மறுக்க முடியாத நிபந்தனை என்னவெனில் நாம் நமது தோல்விக்கான காரணத்தை கண்டுபிடித்து அதற்காக தாழ்மையும் பணிவும் பொறுமையும் உடைய மனதுடன் வருந்தி நாம் இப்போது கொண்டிருக்கும் தனியாத மேலை நாட்டு மனோதிடம் மற்றும் விசுவாசத்துடன் நாம் இப்போது போக வேண்டும். இந்த உணர்ச்சி பூர்வமான கருத்துக்களுக்கு இந்த பேரவையில் ஒரு எதிரொலிக்கும் குரல் எழும்புமா? ஆனால் அவ்விதம் ஏதும் நடக்கவில்லை. அதற்கு மாறாக 19ஆம் நூற்றாண்டின் மகத்துவமான மத முன்னேற்றம் என்று பறைசாற்றிக் கொள்ளும் வகையிலேதான் வர்ணிக்கப்பட்டது. மேலும் தென்ஸ்திராப் பிரபுவின் முதல் அபிப்பிராயமான இது கிறிஸ்தவ கோட்பாடுகள் மற்றும் போதனைகளின் விட்டு கொடுத்தல் என்பது உண்மையான ஒன்று என்ற பேரவையில் பின்தொடரப்பட்ட கூட்டங்கள் நிரூபித்தன. இதனைத் தொடர்ந்து வரும் கத்தோலிக்க புறமத புராட்டஸ்டன்ட் கிறிஸ்தவர்களின் முரண்பாடான போக்குகள் எனும் தலைப்பின் கீழ் வருபவற்றை பக்கம் 271 முதல் அடுத்த பாகத்தில் காணலாம். அன்புக்குரிய சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளான அன்பின் வாழ்த்துக்கள். வேதாகம பாடங்கள் தொகுதி 4 அர்மகதோன் யுத்தம் அத்தியாயம் 6 தலைப்பு மகா நீதிமன்றம் முன் பாபிலோன் அவளது குழப்பம் மத சம்பந்தமானது. பக்கம் 271 முதல் 279 வரை. கத்தோலிக்க புறமத மற்றும் புராட்டஸ்டன்ட் கிறிஸ்தவர்களின் முரண்பாடான போக்குகள் எனும் தலைப்பின் கீழ் காணலாம். கத்தோலிக்க மற்றும் பல்வேறு புறமதங்களின் திடமான மற்றும் பிடிவாதமான மனோநிலையானது புராட்டஸ்டன்ட் கிறிஸ்தவர்களின் பாரம்பரியங்களுக்கு குறிப்பிடப்படும் அளவுக்கு முரண்பாடாக இருந்தது. அவர்களுடைய பரிசுத்த வேதத்தின் அதிகாரத்துக்கு எதிராக ஒரே ஒரு வாக்கியம் கூட அவர்கள் யாராலும் சொல்லப்படவில்லை. தங்கள் மதத்தை புகழ்ந்து போற்றியுள்ளனர். ஆனாலும் புற மதத்தவர்களும் கூட பெரும் மதிப்பை காட்டுகின்ற பாரம்பரியமான நாத்திக பிரசங்கங்களை புராட்டஸ்டன்ட் கிறிஸ்தவர்களே கிறிஸ்தவ மதத்திற்கும் வேதத்திற்கும் எதிராக பேசுவதை ஆச்சரியத்துடன் கேட்கின்றனர். கிறிஸ்தவர்களிடையே ஆன இப்படிப்பட்ட காரியங்களின் நிலையை பார்க்கும்போது கிறிஸ்தவர் அல்லாதவருக்கு பெருத்த ஆச்சரியம் ஏற்படுவதற்கு நிரூபணமாக எகோஹமாவில் நடந்த ஒரு பெரிய கூட்டத்தில் ஜப்பானிய பிரதிநிதி ஒருவர் பேசிய பேச்சின் ஒரு பகுதியை இங்கு பிரசுரிக்கின்றோம். அவர் கூறுகிறதாவது, மதங்களின் பேரவைக்கான அழைப்பிதழை நாங்கள் பெற்றபோது புறமத அமைப்பினர் எங்களை தங்கள் பிரதிநிதிகளாக அனுப்ப விரும்பவில்லை. ஏனெனில் எங்களில் பெரும்பாலானோர் இது கிறிஸ்தவர்களின் ஒரு மிகவும் மதிநுட்பமானதொரு நடவடிக்கைக்காகும், இதன் மூலம் நம்மை அங்கு கூட்டி சேர்த்து கேவலப்படுத்துவர் அல்லது மதம் மாற்றம் செய்ய முயற்சிப்பர் என்றே நினைத்தனர். ஆகவேதான் நாங்கள் தனிப்பட்டவராய் வந்தோம். ஆனால் மிகவும் அற்புதமான ஆச்சரியம் எங்களுக்காய் காத்திருந்தது. எங்கள் எண்ணங்கள் யாவும் தவறானவைகளாகிவிட்டன. கிறிஸ்தவ மதத்தை பற்றிய மேற்கத்திய நாடுகள் கொண்டிருக்கும் தவறான கருத்துக்களையும் தங்கள் பலவீனங்களையும் உணர்ந்து நமது மதத்தை குறித்து நம்மிடம் கேட்டு தெரிந்து கொண்டு பிறகு உண்மையான மதம் எது என்பதை புரிந்து கொள்ளவே இந்த பேரவை கூட்டப்பட்டது. அமெரிக்காவை காட்டிலும் புத்த மதத்தின் போதனைகளை பிரச்சாரம் செய்ய உலகிலேயே சரியான இடம் எதுவும் இல்லை. அமெரிக்காவில் கிறிஸ்தவம் என்பது வெறும் சமூக அலங்காரத்துக்கானதாக மட்டுமே இருக்கிறது. இது வெகு சிலராலேயே வெகு ஆழமாக நம்பப்படுகிறது. கிறிஸ்தவர்களில் பெரும்பாலானோர் மதுபானம் அருந்தி மிகவும் பாவமான பல்வேறு குற்றங்களை புரிந்து மிகவும் சிற்றின்ப பெரியராய் வாழ்கின்றனர். இவைகள் பொதுவான நம்பிக்கையாக இருந்தாலும் சமூக அந்தஸ்து என்ற பெயரில் செய்யப்படுகிறது. அதனுடைய அதிகார குறைச்சலுக்கு அதன் பலவீனமே சாட்சியாய் இருக்கிறது.
கிறிஸ்தவ மதத்தை காட்டிலும் புத்த மதத்திற்கு இருக்கும் மாபெரும் மேன்மையையே இந்த பேரவை காட்டுகிறது. மேலும் அமெரிக்கர்களும் பிற மேற்கத்தியரும் கிறிஸ்தவ மதத்தின் மீது தங்கள் விசுவாசத்தை இழந்து விட்டதால் அவர்கள் நமது மேன்மையான மதத்தின் போதனைகளை ஏற்றுக்கொள்ள அவர்கள் தயாராகி விட்டதே இந்த பேரவையை கூட்டியதின் பிரத்யேக உண்மை காரியமாகும். இந்த கூட்டத்தின் முடிவுரையில் எப்படி அமெரிக்க கிறிஸ்தவர்கள் ஜப்பானில் நடப்பது போலவே இவ்விதமான கூட்டத்தை கூட்டி கிறிஸ்தவத்தை இவ்வளவு புண்படுத்தும்படியான தவறை செய்கின்றனர் என்று ஜப்பானிய கிறிஸ்தவர்கள் கூறியதில் வியப்பேதும் இல்லை. சரித்திரத்தில் தேர்ச்சி பெற்றவருக்கு ரோம சபை என்கிற அந்தி கிறிஸ்துவுடன் இணைவதில் புராட்டஸ்டன்டார் காட்டிய உத்வேகம் குறித்து கொஞ்சம் தெரிந்திருக்கும். மேலும் அதன் தற்கால செயல்களை கவனிப்போருக்கு அதன் இருதயமும் குணமும் இன்னும் அப்படியே மாறாமல் இருப்பதை அறிவர். யூதர்களை ரஷ்யர் துன்பப்படுத்திய போது கிரேக்க கத்தோலிக்க சபை அந்த காரியத்தை ஊக்குவிக்காமல் இருந்திருக்குமேயானால் அதற்கு அத்தனை அங்கீகாரமும் ஆதரவும் கிடைத்திருக்காது என்பதை விவரமறிந்த யாவருமே நன்கு அறிவர். கிரேக்க சபையில் குருட்டாட்டத்திலும் மூட நம்பிக்கையிலும் இருந்து விழித்து கொண்ட மற்ற எல்லா கிறிஸ்தவர்களும் அவரது வார்த்தையை தியானித்து அதன் மூலம் தேவனை தேடிக்கொண்டிருந்தனர். கிரேக்க கத்தோலிக்க குருமார்களால் தூண்டிவிடப்பட்ட உபத்திரவங்களும் போலீசாரின் குற்றச்சாட்டுகளும் மிகவும் கொடுமையானதும் அதிர்ச்சி தரக்கூடியதுமாய் இருந்தது. ஆனால் இந்த ரோம மற்றும் கிரேக்க கத்தோலிக்க சபையின் அமைப்புகளின் சேர்க்கையும் கூட்டுறவும் எப்படி ஆர்வமுடன் நாடப்பட்டதோ ஏறக்குறைய அதே விதமாய் புறமதங்களின் அறியாமையோடும் மூட நம்பிக்கையோடும் கூட உறவு வைத்துக் கொள்ளவும் ஆர்வம் காட்டப்பட்டது. புறமதத்தாரின் ஒட்டுமொத்த அந்தகாரத்தோடு கூட இணைவதில் கிறிஸ்தவர்கள் காட்டிய விருப்பம் எனும் தலைப்பின் கீழ் காணலாம். புறமதத்தாரின் ஒட்டுமொத்த அந்தகாரத்தோடு உறவு வைத்துக் கொள்ள கிறிஸ்தவர் காட்டிய பேராவலை டாக்டர் பெண்டிகாஸ்ட் அவர்களின் கீழ்கண்ட கோபமான குற்றச்சாட்டிலிருந்து நாம் அறிந்து கொள்ளலாம். இவர் கிறிஸ்தவத்தையும் கிறிஸ்தவ ஊழியர்களையும் குறித்து சில வெளிநாட்டவரின் கருத்து குறித்து எதிர்க்கும் மிகச் சரியானதொரு குரல். அவர் கூறியதாவது, இந்த பார்லிமெண்டின் விவாதங்களை ஏதோ ஒன்று தூண்டிவிட்டு தொடர்ச்சியாய் மீண்டும் மீண்டும் குற்றச்சாட்டுகளையே கேட்கும்படி செய்வதை குறித்து நான் மிகவும் பரிதாபப்படுகிறேன். அது மட்டுமன்றி சில குறிப்பிட்ட கிழக்கத்திய மத பிரதிநிதிகளிடமிருந்து கிறிஸ்தவ மதத்தின் மீது தொடர்ந்து கூறப்படும் விமர்சனங்களை கேட்க இத்தனை பொறுமையோடு கிறிஸ்தவர்களாகிய நாமும் கூட அமர்ந்து கொண்டிருக்கிறோம். உதாரணமாய் சிக்காகோ நியூயார்க் சேரிப் பகுதிகளில் பெயர் சொல்லக்கூடாத தீய காரியங்கள் நமது விருந்தாளிகளாக இருக்கும் புதியவர்களின் கண்களை கூட உறுத்துகின்றது. விபச்சாரம், குறிபோதை, சண்டை, சச்சரவு, கொலை மற்றும் குற்றங்கள் நம்மீது மாறாத அவப்பேரை சேர்த்துவிட்டன. அமெரிக்கா மற்றும் இங்கிலாந்து ஆகிய இரு அரசாங்கம் மற்றும் தேசிய கட்சிகளின் தோல்விகளுக்கு கிறிஸ்தவமே குற்றம் சாட்டுகிறது. போதைப் பொருள் வியாபாரம், மதுபானம் பரிமாற்றம், ஒப்பந்த முறிவு, சீனர்களுக்கு எதிரான மனிதாபிமானம் அற்ற காட்டுமிராண்டித்தன சட்டங்கள் ஆகியவை யாவுமே கிறிஸ்தவ சபை மீது பழி சுமத்தியது. ஆனால் கிறிஸ்தவ நாடுகளோ இந்த புறமதத்தாரின் பிரதிநிதிகளை இப்படி தீர்மானிப்பதற்கு சரியானபடி குறை கூறுகிற இந்த கிறிஸ்தவர்கள் உரிமையுடன் செயல்படுவார்களா? இந்த அநீதிகள், குடிபோதை, குற்றங்கள், சகோதரத்துவமின்மை மற்றும் சுயநல பேராசையான பல்வேறு அழிவின் நடவடிக்கைகள் யாவும் கிறிஸ்தவத்தின் கட்டுப்பாட்டிற்கும் மீறி நமது நாட்டிலிருந்து கிழக்கத்திய நாடுகளுக்கு எடுத்து செல்லப்பட்டன. இவைகள் கிறிஸ்தவ நாடாக இருந்திருக்காவிடில் இப்படி கூற முடியாது. இவ்விதமான தேசங்களின் பாவத்தை குறித்த குற்றச்சாட்டுகளுக்கு சபையோ அல்லது ஆலயங்களோ குறை கூறப்பட்டிருக்கும். அதுவும் நேர்மையுடன் சபையை குற்றம் சாட்டி இருப்பர். இந்த குற்றங்களை திருத்தவும் ஒழிக்கவும் கிறிஸ்துவின் சபையானது இரவும் பகலும் அயராது உழைக்கிறது. கிறிஸ்தவ சபைகளின் ஏகோபித்த குரலானது இந்த போதை மருந்து கடத்தல், சாராய வியாபாரம், சீனர்களின் கொடுங்கோல் செயல்கள் மற்றும் நமது கிழக்கத்திய நண்பர்கள் குறை கூறும் எல்லா விதமான களங்கம் மற்றும் பேராசைகளின் காரியங்களையும் வன்மையாய் கண்டிக்கின்றது. விமர்சிக்கப்படுவதை நாங்கள் வரவேற்கிறோம். ஆனால்
எங்களை விமர்சிக்கின்ற கனவான்கள் பிரதிநிதிகளாய் வந்திருக்கும் மத முறைமைகளின் அவர்களது ஆலயங்கள் உயர்ந்த சாதி எனப்படும் பிரமாண குருமார்களால் மட்டுமே நிர்வாகிக்கப்படுகிறது. இவர்களோ நெறியற்ற தீய சிற்றின்ப காரிய முறைகளுக்கு அங்கீகாரத்தோடு நியமிக்கப்பட்ட மடாதிபதிகளாய் இருக்கின்றனர். இதற்கு இணையான தரக்குறைவான காரியங்கள் மேற்கத்திய நாடுகளில் எங்குமே காணப்பட மாட்டாது. மௌனம் சம்மதத்துக்கு அறிகுறி என்று நான் கருதுகிறேன். 10,000+ மேற்பட்ட கோயில்களுக்கு உங்களை இந்தியாவின் ஒவ்வொரு பகுதிக்கும் அழைத்து செல்ல முடியும். இவைகளோடு இணைந்த 200 முதல் 400 பெண் துறவிகள் உள்ளனர். இவர்களுடைய வாழ்க்கை இருக்க வேண்டிய விதத்துக்கு மிகவும் மாறானதாயிருக்கிறது. இதை நான் என்னுடைய சொந்த கண்களால் பார்த்திருக்கின்றேன். இதை இந்தியாவில் யாருமே மறுக்க முடியாது. பிராமணர்களோடு இதை குறித்து நீங்கள் பேசுவீர்களாகில் சாதாரண மக்களுக்குரிய முறைமைகளில் இதுவும் ஒரு அம்சம் என்று கூறுவர். இந்து மதத்தின் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு ஸ்தாபனம் இது என்பதை மனதில் கொள்ளவும். இந்து மற்றும் புத்த மத கோயில்களை பார்ப்பவர்கள் அதன் இழிவான சிற்பங்களையே காண முடியும். விகாரமானதொரு பாரம்பரிய சின்னமாகிய ஆண் பெண் உறுப்பை மிகவும் பிரசித்தமானதொரு வழிபாட்டு பொருளாக சிவலிங்கம் ஆக இந்தியாவில் வைத்திருக்கின்றனர். இது இந்து மதத்தினையே கலங்கப்படுத்துகிறதாய் இருக்கிறது. இவைகளையே பொருட்படுத்தாமல் இருந்தது மட்டுமன்றி இவைகளை நடைமுறைப்படுத்தி வழிநடத்தி கட்டுப்பாட்டுகளுக்குள் வைத்திருப்பதே இந்த மதத்தின் குருமார்கள்தான் என்பதை கருத்தில் கொள்ள வேண்டும். நிர்வாண ஓவியங்களும் உருவங்களுமே இந்திய கோயில்களின் நுழைவாயில்களிலேயே வெளிப்படையாய் வைக்கப்பட்டிருப்பதை காணலாம். இந்து மதத்தை சார்ந்த பிரதிநிதிகள் மேற்கத்திய நாடுகளின் தேவையற்ற பகுதிகளை குறித்து செய்யும் விமர்சனத்தை தாங்குவது சற்று கடினமாக தோன்றுகிறது. ஆனால் அவர்களோ இதே விதமாய் ஏராளமான கண்ணாடி மாளிகையில் தாங்கள் ஒவ்வொருவருமே தங்கள் சொந்த மத தலைவர்களால் உயர்த்தப்பட்டு பாதுகாக்கப்பட்டு தற்காக்கப்பட்டு வாழும் நிலையில் இருந்து கொண்டே பிறரை விமர்சிக்கின்றனர். கிழக்கு தேச மதங்களின் முக்கியமான போதனைகளுள் ஒன்று கடவுள் தகப்பனாகவும் மனிதன் சகோதரனாகவும் இருப்பதாகும். ஆனால் உண்மையில் எந்த ஒரு இந்து மத புனித இலக்கியம் கூட இந்தியா முழுவதிலும் இந்த தேவன் தகப்பன் மனிதன் சகோதரன் என்பது குறித்து நியாயப்படுத்தவோ சிந்திக்கவோ இல்லை. இது குறித்து நான் சவால் விடுகிறேன். இது கிறிஸ்தவத்திலிருந்துதான் உண்மையில் களவாடப்பட்டிருக்கிறது. அதை அவர்கள் ஏற்றுக்கொண்டு இணைத்து கொண்டதை குறித்து நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். ஒரு பிராமணன் கீச்சாதியாரை அதிலும் ஏழை பறையரை அருவறுப்புடனான கண்ணோட்டத்தில் பார்ப்பதுடன் அவர்கள் ஏதோ குரங்கிலிருந்தும் பிசாசிலிருந்தும் உருவானவர்கள் என்கிறதானதொரு வித்தியாசமான முறையை கடைபிடித்துக் கொண்டு அவர் மட்டும் கடவுள் தகப்பன் மனிதன் சகோதரன் என்ற கொள்கையை நம்புகிறவர் என்று நாம் எப்படி நம்ப முடியும்? அவ்விதம் பிராமணர்கள் மனிதனுடனான சகோதரத்துவத்தை நம்புவார்களாகில் பிற ஜாதி மனிதரோடு நட்புறவும் சமூக காரியங்களில் உடன்பாடும் இல்லாமலும் அதேவிதம் மேற்கத்திய சகோதரர்களிடம் ஏன் இருக்க வேண்டும்? அதே சமயம் தனது புதிய போதனையான கடவுள் தகப்பன் மனிதன் சகோதரன் என்ற கொள்கையுடன் தயால குணத்துடன் எப்படி கைகோர்த்து கொள்ள முடிகிறது? ஒருவேளை இந்தியாவின் மனிதனின் சகோதரத்துவத்தை எத்தனை அக்கறையின்றி கவனிப்பவராயிருந்தாலும் சகோதரிகளை குறித்து அவர்களிடம் அவ்வித கருத்து காணப்படவில்லை என்பதை மறுத்து கூற முடியாது. இந்தியாவில் இருக்கும் இந்து மத பெண்கள் சொல்ல முடியாத பயங்கரங்களுக்கு ஆளாக்கப்பட்டிருப்பதால் அவர்களே இதற்கு பதிலாக அமையட்டும். ஆங்கிலேய அரசாங்கம் சதி எனும் உடன்கட்டை ஏறுதல் என்ற பழமையான இந்து மத சடங்காச்சாரத்தை நீக்கும் வரை ஒவ்வொரு வருடமும் நூற்றுக்கணக்கான இந்து மத விதவைகள் தங்கள் இறந்து போன கணவரது சிதையின் நெருப்பில் சந்தோஷமாய் ஏறினர். இதன் மூலம் இந்து விதவை கோலம் என்கிற நரகத்தில் உயிரோடு இருக்கிற பயங்கரத்திலிருந்து தங்களை விடுவித்துக் கொண்டு தங்களையே மாய்த்துக் கொள்ளும்படி சிதையின் தீயை அணைத்துக் கொண்டனர். அவர்களது மதம் விதவைகளுக்கு குறிப்பாக சிறுவயது விதவைகளுக்கு என்ன செய்திருக்கிறது என்று நம் இந்து நண்பர்களே கூறட்டும். அவர்கள் தலை குற்றவாளிகளைப் போல சவரம் செய்யப்பட்டு ஆபரணங்கள் களையப்பட்டு கந்தையால் உடுத்தப்பட்டு நாம் நினைத்து பார்க்க கூடாத கேவலமானதொரு அடிமையின் நிலைமைக்கு தாழ்த்தப்பட்டு
குடும்பத்துக்கு பொதுவாய் உழைக்கும் ஒரு இயந்திரமாய் ஒரு இழிவான வேலைக்காரியாய் அவ்வப்பொழுது வெளியில் சொல்ல முடியாத கேவலமான வேலைகளை செய்யவுமே அனுமதிக்கப்பட்டனர். இந்துத்துவம் பாவப்பட்ட விதவைகளை இவ்விதமான நிலைமைக்கே தள்ளியது. 2 வருடங்களுக்கு முன்புதான் திருமண வயது வரம்பை 12 வருடமாக்கும்படி பிரிட்டிஷ் அரசாங்கம் ஒரு புதிய நேர்மையான சட்டத்தை இயற்றும்படி கூறியது. இதன் மூலம் தன் பால வயது மனைவியுடன் சட்டப்படி உறவு வைத்துக் கொள்ள இந்துக்களுக்கு வழிவகுக்கப்பட்டது. பாலியல் கொடுமைகளுக்கு ஆளான பெண் குழந்தைகளால் கிறிஸ்தவ மருத்துவமனைகள் நிரம்பி இருந்தன. மதம் என்ற பெயரால் நடத்தப்பட்டு வந்த இந்த பாலியல் குற்றங்களை உண்மையில் அரசாங்கம் தலையிட்டு நிறுத்த வேண்டியிருந்தது. இந்தியா முழுவதிலுமே இதை குறித்து ஒரு கிளர்ச்சி எழுந்து மத சம்பந்தமான புதிய கலகங்களை ஏற்படுத்துமோ என்று